அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம்லேண்ட் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் மோர் குழம்புங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காலையில் நான் மோர் கடைஞ்சேன், மோர் வந்து நிறைய மீதி ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் மோர் குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மோர் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும், நமக்கு கொஞ்சம் வந்து தண்ணியாட்ட இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் வந்து கொஞ்சம் இன்னும் தேங்காய் பேஸ்டெல்லாம் அரைச்சி போடும்போது இது கெட்டியாயிடும். இன்கேஸ் உங்கள் கிட்டே வந்து மோராக இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். தயிரை கொஞ்சம் நல்லா வந்து அந்த திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நம்ம மோர் குழம்பு பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மோர் ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம வந்து அரைக்கணும் பேஸ்ட்டு. நம்ம இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம், நாலு பச்சை மிளகாய். இந்த மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹாஃப் கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சில பேர் இதில் வந்து என்ன அப்படின்னா இது கடலைப்பருப்பு ஊற வச்சு, துவரம்பருப்பு ஊற வச்சு அந்த மாதிரியெல்லாம் போட்டு பருப்பு போட்டு பண்ணுவாங்க. ஆனால் நம்மளது வந்து இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு, அது இல்லாமலும் நம்ம இப்போ வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இதெல்லாம் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து மோரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வந்து அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து மோரில் கலந்தாச்சு. பாருங்கள், கரெக்டாக நமக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்கும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ இதில் வந்து இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் கிட்ட சேர்த்துறேன். அப்புறம் தேவைன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மிக்ஸு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து இதை வந்து தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த மோரை வந்து நான் வந்து ஒரு இதுக்கு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம வந்து கொதிக்க விட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜஸ்ட்டு நுர கட்டினா போதும், நமக்கு ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இது நுர கட்டணும். மீன் வயல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தாளிக்கிற கரண்டியை வச்சு தாளித்து இது மேலாப்பில் கொட்டிடணும். ஸோ இது நுர கட்டட்டும், அதுக்கப்புறம் நம்ம தாளித்து எப்படி மேலே கொட்டுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மீன் வயல் நம்ம வந்து தாளிப்பு பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருக்கேன். கடுகு கொஞ்சம் சேர்த்திடலாம். கடுகு பொரியட்டும். கூட கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு உளுத்தம் பருப்பு வந்து பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து நான் வந்து கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகாய், ஏற்கனவே அதில் வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அது இல்லாமல் ஒரு 10 சின்ன வெங்காயம் இதையும் கட் பண்ணி இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே இது வந்து கொதிக்க வேண்டாம், நமக்கு நுரக்கட்டினா போதும். நம்ம வந்து சைட் பை சைடு இதை வந்து ஆனியன் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து தாளித்து வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ மேலே கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம மோர் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, நுரையும் கட்டி நல்லா வந்து கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா மோர் இருக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக இந்த மோர் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப வேல்யூபிள், அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.